வணக்கம். தேனி போலீஸார் வந்து சவுக்கு சங்கர் மேலே கஞ்சா வழக்கு போட்டிருந்தாங்க. அவர் காரில் கஞ்சா இருந்தது, அவர் ரூம்லேயும் கஞ்சா வச்சுருந்தார், அவர் புகைக்கிறதுக்காக வச்சுருந்தார் அப்படிங்கிற மாதிரி கஞ்சா வழக்கு போட்டிருந்தாங்க. அதிக அளவுக்கு அதிகமான ஒரு கஞ்சா வச்சுருந்தார், அதனால் வந்து கஞ்சா வழக்கு போட்டிருந்தாங்க. அது சம்பந்தமாக அவரை வந்து விசாரணை பண்ணணும், போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை போதை ஒழிப்பு நீதிமன்றத்தில் கொண்டு வந்து இன்றைக்கி ஆஜர்படுத்தியிருக்காங்க. அவர் கை கட்டோட பார்த்தோன்னே நீதிபதிகள் வந்து அவரை மொதல் பரிசோதனை பண்ணிடுங்க, அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கொண்டு போய் அவர் பரிசோதனை பண்ணுங்கள், அவருக்கு எலும்பு முறிவு இருக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொண்டாந்து கொடுங்க, அதுக்கப்புறமா போலீஸ் கஸ்டடியில் எடுக்கலாமா வேணாமாங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அவர் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற டாக்டர் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் வந்து நீதிபதி வந்து போலீஸ் கஸ்டடி எத்தனை நாள் அப்படிங்கிறது சொல்லப்படும். சவுக்கு சங்கர் கஞ்சாவுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கஞ்சா தான் வித்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு கிலோ கஞ்சா விற்றா 1 லட்சம் ரூபா அப்படிங்கும்போது அவர் வந்து கொக்கைன் அப்படிங்கிற ஒரு பொருளை விற்றுக்கிறாரு, போதைப் பொருளை, அது வந்து விற்றிங்கன்னா 1.5 கோடி ரூபா ஒரு இது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது எப்படி இவருக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. அப்போ பார்த்திங்கன்னா செக்மேட் அப்படின்னு சென்னையில் இருக்கிற ஒரு பாரில் வந்து ஒரு அடிதடி நடக்குது. அதில் வந்து சென்னை போலீஸார் கூட அந்த அடிதடியை பெருசாக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கரிகாலன் சம்மந்தப்பட்டிருக்காரு, கரிகாலனுக்கு வந்து அமைச்சர் துரைமுருகன் நெருக்கம், ரெண்டு பேருமே மணல் மாபியாக்கள். இந்த மாதிரி சமயத்தில் வந்து அமைச்சர் துரைமுருகன் மேலே சொல்லி அப்படியே வந்து இது பண்ணிட்டாங்க. சமீபத்தில் முதலமைச்சர் என்ன செய்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு அப்புறமா சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் அழைச்சி எப்படிங்க போதை நடமாட்டம் இவ்வளோ தூரம் நடக்குது, சென்னையில் வீடியோக்கள் நிறைய வருது, அதெல்லாம் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்குள்ள போதை ஒழிப்பை அதிகமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும், போதையே இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் சென்னையில் வந்து பிடிப்பட்ட ஒரு 5 கிலோ கொக்கைன் வந்து காணா போயிடுச்சு. எப்படி காணா போவோம், போலீஸாருக்கு தெரியாமல் காணா போவோம், அது எலி தின்னுச்சு அது தின்னுச்சுன்னு அப்படின்னு சொல்லவும் முடியாது. எப்படி காணா போவோம் அப்படின்னோடனே உடனே உயரதிகாரி ஒருத்தரை நியமனம் பண்ணி இது எப்படி காணா போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு முதலமைச்சருக்கு. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. கொக்கைன் வந்து 5 கிலோ காணா போனது ஒரு சின்ன விஷயமே கிடையாது, அந்த லிமிட்டில் இருக்கிற அதிகாரி தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லிமிட்டில் இருக்கிறபோது எப்படி காணா போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சையத் பரணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் மாட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே சவுக்கு சங்கரோட கூட்டாளி. இவங்க மூலமாக தான் வேளச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அந்த அப்பார்ட்மெண்ட் 12வது இதில் வந்து ஒரு வீடு இருக்கிறாங்க, சொந்தமாக வாங்கிட்டார் சவுக்கு சங்கர் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விருந்து, அடிக்கடி விருந்து நடக்கும், அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மாதிரி துறையில் பணிபுரிகிற அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எல்லாத்தையும் வர வச்சு விருந்து நடக்கும். அந்த விருந்துலாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் மூலமாக தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொக்கைன் கொடுக்கப்படும், போதை ஏற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் யார் அப்படின்னா விபச்சாரத்தில் கைது பண்ணப்படுறது போலீஸ் துறையின் மூலமாக கைது பண்ணுற அவங்க மூலமாக பார்த்திங்கன்னா கொண்டு வந்து இங்கே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டு கொண்டு வந்துடுவாங்க. அவங்க மூலமாக வந்து கொக்கைன் விருந்து சல்லாபங்கள் எல்லாமே நடக்கும். இது வந்து அரசல் பொருசலாக சமூக வலைதளங்கள் எல்லாம் அந்த செய்திகள் வர ஆரம்பிச்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நகிரன் பத்திரிகையிலுமே இந்த செய்தி வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கெங்கே ரைடு போகிறோம், நல்ல மப்பிள்ள போதையில் அப்படியே இருக்கும்போது அவங்க எங்கெங்கே ரைடு போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே போல் வந்து அவரும் சவுக்கு சங்கரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில யூடியூப் சேனலில் பேசும்போது பாரு நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க, இன்னொரு 2 நாளில் மணல் கரிகாலன் வீட்டில் ரைடு நடக்கும், அமைச்சர் பொன்முடி வீட்டில் ரைடு நடக்கும் அப்படின்னு அடித்து பேசுவார், ட்வீட் போடுவார், 2 நாளில் அமலாக்கத்துறை வந்து அமைச்சர் பொன்முடி வீட்டில் ரைடு நடத்தும் அப்படின்னு சொல்லி அதே போல் நடக்கும். அப்படி நடக்கும்போது திமுக தலைமை யோசிக்கும்ல, எப்படியா இவங்க இந்த ஆள் சவுக்கு சங்கர் சொல்கிறாப்புல ஒரு யூடியூபரு, அவர் வந்து சொல்கிறாரு இது போல் அமலாக்கத்துறை வந்து அமைச்சர் பொன்முடி வீட்டில் ரைடு நடத்தும் அப்படின்னு சொல்கிறாரு, அதே போல் அமலாக்கத்துறையும் ரைடு நடத்துது, எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் அவங்க போவாங்கள்ல, அது எப்படி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறா, இல்லை அமலாக்கத்துறை ரைடு பண்ண போகிற விஷயத்த சவுக்கு சங்கர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்களா அப்படிங்கும்போது தான் இந்த அப்பார்ட்மெண்ட் விஷயமே வெளியே வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். சவுக்கு சங்கர் என்ன நினைச்சாரு, நான் ஒரு புலனாய் புலி அப்படிங்கிறதுக்காக இது வந்து சொல்லிட்டாரு, ட்வீட்டும் போட்டு விட்டார். இதுக்கு இடையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நெருங்கணுமான அமர் பிரசாத் ரெட்டியுமே அமலாக்கத்துறை ரைடு வருதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அதிகாரிகளை வச்சு அவங்களும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை மிரட்ட ஆரம்பித்தார். மிரட்டி அந்த பணம்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக மாநிலத்தில் அண்ணாமலைக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது கட்சியோட வளர்ச்சி நிதிக்காக பயன்படுத்தும் போது பாஜகவும் பெருசாக கண்டுக்கல. சவுக்கு சங்கர் அவர் சொல்கிறாரு அப்படின்னா அமலாக்கத்துறையும் ரைடு நடத்துங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் ஒரு உத்தரவு போட்ட மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ரொம்ப மவுஸ் ஆகிட்டார்.
இது ஒரே விஷயந்தான் பண்ணணும், அவருக்கு திமுக எடுத்து பேசணும். ஏன்னா அண்ணாமலையை வந்து சந்தோஷப்படுத்தணும், அண்ணாமலை நம்மளுக்காக அமலாக்கத்துறையெல்லாம் வந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறபோது அண்ணாமலையை சந்தோஷப்படுத்தணும்னா திமுக விமர்சனம் பண்ணணும். திமுக விமர்சனம் பண்ணுறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, பயங்கரமாக ரொம்ப கேவலமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் எல்லாம் தனிப்பட்ட முறையில் பயங்கரமாக அவர் பேச ஆரம்பிக்கிறார். சவுக்கு சங்கர் சொல்கிற ஆட்கள் நபர்கள் மேலே அமலாக்கத்துறை வருமானத்துறை ரைடு நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஜக ஒரு சரியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. சும்மா வாய்மொழி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து இந்த நெட்வொர்க்கை தான் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சமீபத்தில் இறங்கி அவருடைய செல்ஃபோன் எல்லாமே யார் யார்கிட்ட பேசினார், எங்கே பேசினார், எதுக்காக பேசியிருக்கிறாரு, என்ன விஷயங்களாக பேசியிருக்காரு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இப்போ எடுத்த பிறகு தான் வந்து அவரை கைது பண்ணி இப்போ போலீஸ் கஸ்டடியில் எடுத்து இன்றைக்கி விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் தேனி போலீஸாரோட எண்ணமாக இருக்குது. ஆனால் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவர் தேனிக்கு போகும்போது தேனிக்கு எதுக்கு போனார் அப்படிங்கிறது வேறு விஷயமா இருக்குது. ஆனாலும் தேனிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கமுதிக்கு போயிருக்கிறாரு. அங்கே கஞ்சா விற்கிற மகேந்திரன் அப்படிங்கிறவர்கிட்ட தான் கஞ்சா வாங்கியிருக்கார். கஞ்சா வாங்கினோன்னா முத போலீஸார் என்ன செஞ்சுருக்காங்க, மகேந்திரனை கைது பண்ணி யாருக்கு சப்ளை பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தேனியில் இருந்த சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செல்ஃபோன் கால்களை வச்சு தான் நிறைய விஷயங்களை எடுத்திருக்கிறாங்க போலீஸார் அப்படின்னு தெரியுது. சையத் பரணி அப்புறமா பார்த்தீங்கன்னா திமுக தலைமைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் வந்து சவுக்கு சங்கர்கிட்ட பேசியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திமுகவோட அமைச்சர்கள் சிலர் பேசியிருக்கிறாங்க, மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க சவுக்கு சங்கருக்கு. எதுக்காக பேசினாங்க அப்படிங்கிறதான் திமுக தலைமையோட ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன காரணத்துக்காக அவங்க பேசியிருப்பாங்க, எதுக்காக பேசியிருப்பாங்க, சவுக்கு சங்கர் வந்து இவ்வளோ தூரம் திமுக வந்து ரொம்ப அவதூறாக உள்ளே இறங்கி பேசுகிறாப்புல, இந்த வாட்டர் பாட்டில் விஷயத்தில் பேசுகிறாப்புல, கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கான்ட்ராக்ட் கொடுத்த விஷயத்தை பற்றி பேசுகிறாப்புல, இதெல்லாம் வந்து திமுகவுக்கு நெருக்கமானவங்க தான் சொல்ல முடியும், அப்படி சொல்லி தான் அவங்க வந்து பேச வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் வந்து தங்கள் உள்கட்சி பிரச்சனைக்காக சவுக்கு சங்கரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அதே போல் அதிமுகவும் வந்து சவுக்கு சங்கரை பயன்படுத்தியிருக்கு. என்ன காரணத்துக்காக பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடநாடு கொலை கேஸில் வந்து கனகராஜ் அப்படிங்கிறவர் கார் விபத்தில் இறந்து போனார். அந்த கார் இது வரைக்கும் போலீஸும் சொல்லலை, யாரும் சொல்லலை, ஆனால் சவுக்கு சங்கருக்கு நெருங்கின தோழியோட கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து இதை தனிப்படை ஐஜி சுதாகர் வந்து விசாரணை பண்ணும்போது அது உயர்மட்டத்திலேருந்து அந்த விசாரணை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக வலைதள கருத்தும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையாக இருக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நிறைய பேருக்கு சவுக்கு சங்கர் பினாமியாக இருந்திருக்கிறாரு. அந்த சொத்துக்கள் பினாமி சொத்துக்கள் தான் அதிகமாக வாங்கி போட்டிருக்கிறார் இவரும் நெட்ஃப்ளிக்ஸு ஜெரால்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சவுக்கு சங்கருக்கு வந்து அதிமுக நட்பு வட்டாரங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதிமுகவும் வந்து சவுக்கு சங்கரை எப்படியாவது வெளியே எடுத்துடணும், எங்கேயாவது போலீஸ் கஸ்டடியில் நம்மளை பற்றி உளறிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. வழக்கறிஞர்கள்லாம் நிறையா வச்சு செயல்படுறாங்க, செயல்பட்டும் அவர் வெளியே எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு போலீஸ் வந்து தினம் தினம் அவர் மேலே வழக்குகளையும் கிரைம் ரேட்டையும் அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி போலீஸ் கஸ்டடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விசாரணை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். விசாரணை இருந்தால் கண்டிப்பாக வந்து சவுக்கு சங்கர்கிட்ட எப்படி விசாரிக்கணும், அவர் கால் ரெக்கார்டு எல்லாத்தையுமே வச்சு, அவர் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக யார் பேசினாலும் கால் ரெக்கார்டு பண்ணுவார். அந்த கால் ரெக்கார்டுனால தான் இப்போது சவுக்கு சங்கருக்கு ஆபத்தே. அதனால தான் சவுக்கு சங்கர் இப்போ மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு. கால் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் ரொம்ப பயத்தில் இருக்குது. நம்மளெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்களோ, நம்மளாம் பேசினது எல்லாம் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. பார்க்கலாம் போலீஸ் கஸ்டடி எத்தனை நாள் கொடுக்குறாங்க, எத்தனை நாள் சவுக்கு சங்கரை எடுத்து விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.